வணக்கம். சென்ற வாரம் டிடெக்டிவ் ரகசியங்களில் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் தன்னுடைய கணவருடன் வந்து விவாகரத்து பிரச்சனைகள் வந்து அங்கே உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தை கணவருக்கு சென்று விடுமோ தன்னுடைய குழந்தை என்ற பயத்தில், ஏன்னா அமெரிக்காவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆண் பெண் வித்தியாசம்லாம் அமெரிக்காவில் கிடையாது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெண்கள்னா சலுகைகள் உண்டு எல்லாமே. இப்போ நீங்கள் குழந்தை அப்படின்னா 5 வயசு வரை பொண்ணுட்ட குழந்தை வந்து அம்மாட்ட தான் இருக்கணும். 7 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு விரும்புதோ அப்படி இருக்கலாம். ஏதோ எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சாதகமான, அதே மாதிரி இப்போ வரதட்சணை இது விவாகரத்து இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சாதகமான அம்சங்கள் தான் இருக்கும். வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்போது பெண்கள் வந்து மெயின்டெனன்ஸ் போடுவாங்க, சம்பாதிக்கிற பெண்களே மெயின்டெனன்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி கணவருக்கு ஆண்களுக்கு எதிரான சட்டங்கள் வந்து நம் இந்தியாவில் உண்டு. அது பெண்மையை மதிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இந்த மாதிரி சட்டங்கள் இயற்றியிருக்காங்க. ஆனால் நோ ஜெண்டார் ஈக்குவேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ ஜெண்டார் டிஸ்கிரிமினேஷன் அமெரிக்காவில் அதை சொல்லுவாங்க. நோ ஜெண்டார் டிஸ்கிரிமினேஷனாக ஆண் பெண்கிற வேறுபாடெல்லாம் அங்கே கிடையாது. அது குழந்தை இருந்தால் கணவர்கிட்டே குடும்பாங்க, கணவர் வசதியாக இருந்தார் குழந்தை பார்த்துக்குவாருனா குடும்பாங்க. ஸோ வழக்கு நடத்துறது அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டம். பெண்கள் ஒரு ஒரு வழக்கறிஞர் இதே வந்து 5 லட்சம் 6 லட்சம் நம்ம இந்திய பணத்துக்கு வேணும். அதனால் இங்கேருந்து போகிற பெண்களாக அமெரிக்காவுக்கு போய் குழந்தை பெற்றுக்கிற பெண்கள் அந்த ஆண்களோட போட்டியிட்டு அந்த வழக்கை நடத்தி செலவு பண்ண முடியலை அவங்களால். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே குழந்தையை நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் அந்த வழக்கில் அந்த பெண் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய குழந்தை பரிபூரிமே கணவன் வந்து நீதிமன்றத்தில் நல்லா கேஸை நடத்திக்கிட்டு இருக்காரு, நிறைய செலவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நமக்கு அந்த மாதிரி செலவு பண்ணி வழக்கறிஞர்கள் பிடிக்க முடியாது அப்படிங்கிற பயம் வரும்போது கணவருக்கு தெரியாமல் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு குழந்தையை தூக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன வழக்கு இது மாதிரி ஒரு வழக்கு. அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த பொண்ணு இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அவர் வந்தவர் வந்து பொதுவாக நான் அந்த மாதிரி வழக்கு எடுக்க மாட்டேன், ஏன்னா குழந்தை வந்து தாயிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற வழக்கில் தான் நாங்கள் நிறைய ஆஜராகிறோம். அப்படி இருக்கும்போது இது குழந்தை வந்து தாய் விட்டு பிரிக்கக்கூடாதுன்னு நான் முதல்ல நினச்சேன். அந்த பையனுக்கு 7-8 வயசு இருக்கும், 7 வயசு இருக்கும். ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கணவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்கிட்ட வந்தார். அவர் வந்து என் குழந்தைய பார்க்காம என்னால் இருக்க முடியலை, நான் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கேன், நான் பைத்தியம் வரும் இருக்குன்னு. அவரை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தார், ஏன்னா குழந்தை பாசங்கிறது மனைவி தாய்க்கு எப்படியோ அப்படி தான் தந்தைக்கும். அதனால் எனக்கு இவரை பார்க்கும்போது இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே அவர் வந்து அமெரிக்கா கோர்ட்டோட ஆர்டர் வந்து வாங்கியிருந்தார், அவர்கிட்ட தான் குழந்தையை கொடுக்கணும்னு. அதுவும் இல்லாமல் அந்த ஆர்டரை வந்து இங்கே வச்சு இந்தியாவில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் அவர் வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வாங்கினதுக்கப்புறம் அதை கொண்டாந்து கமிஷனர்கிட்ட கொடுத்துட்டார். கமிஷனர் கொடுத்தோடனே கமிஷனர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு, மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு, அதெல்லாம் தெரியாது எனக்கு, சுப்ரீம் அமெரிக்கா கோர்ட் ஆர்டர் மட்டும் இல்லை நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு குழந்தைய அவர்கிட்ட கொடுக்கணும், அந்த அட்ரஸில் போய் பாரு, அந்த அந்த பொண்ணு இருந்தால் குழந்தைய பறிச்சு விட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டார் யார், கமிஷனர். அப்போ இந்த கணவர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோன்னா போலீஸ் அங்கே போனால் அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க, குழந்தை இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க போலீஸில், சார் கமிஷனர்கிட்ட, சார் குழந்தை இங்கே இல்லை, குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியல பாருங்கள். இப்போ எப்படின்னா ஒரு காவல்துறையோட வேலை என்னென்னா உண்மையை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். நம்ம காவல்துறை எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல இல்லைன்னா அது வேறு இடத்துல இருக்காங்கிற தேடுறதெல்லாம் பண்ணலை அவங்க, சார் அது எங்கே இருக்குன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, குழந்தை இருக்கும் இடத்த நீ கண்டுபிடிச்சி கொடுத்தனா நான் வந்து குழந்தைய உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன்ட்டாங்க. ஒரு தபால்கார உத்தியோகம் பார்க்குற மாதிரி போச்சு போலீஸ் வேலை. அப்போ தான் அவர் டிடெக்டிவ் யாரையாச்சும் பிடிக்கணும்னு அமெரிக்காவிலேருந்து இன்டர்நெட்டில் என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்தார். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் எல்லா முயற்சியும் அந்த இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை எங்கே இருக்கிறது அதுதான் இப்போ பணி, அதை கண்டுபிடிக்க வேண்டியது தான். குழந்தை தூக்கி ஒரு கையில் கொடுக்குறதுலாம் என்னுடைய வேலை இல்லை, குழந்தை எங்கே இருக்குது அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு மட்டும்தான் இந்த வழக்கை நான் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னபடி அந்த வீட்டை கண்காணித்தோம், அந்த குழந்தை ஸ்கூலுக்கு காலையில் போகுதாங்கிறதெல்லாம் ஒரு வாரம் ஆள் போட்டு வாட்ச் பண்ணோம், அங்கே உள்ளே இருக்கிற வேலைக்காரியை க்ளீனாக பிடிச்சி வீட்டுக்குள்ளே யார் யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கும்போது வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணும் குழந்தையும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கணவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சொன்னேன், குழந்தை அந்த வீட்டிலே இல்லை, அப்போ எங்கே இருக்குது அதைத்தான் கண்டுபிடிக்கணும், அப்போ நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை அங்கேருந்து தான் ஆரம்பித்தோம்.
போன வாரத்தில் இதுவரை தான் பேசியிருந்தோம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது முதல்ல நான் ஆரம்பித்தது என்னென்னா, வீட்டுக்குள் குழந்தை இல்லை, வயசான அப்பா அம்மா தான் இருக்காங்க. ஆனால் அந்த வயசான அப்பா அம்மாவுக்கு குழந்தை இருக்கும் இடம் தெரியுமா? அங்கே தான் பாயிண்ட். அதை இந்த பாயிண்ட்டு தெரிஞ்சாதான் அந்த வழக்கையே மேற்கொண்டு நகர்த்தி உண்மையை கண்டுபிடிக்க முடியும். நான் அதை தெரிஞ்சுக்க விரும்பினேன். அந்த அப்பா அம்மாவுக்கு இந்த குழந்தை இருக்குமிடம் தெரியுமா தெரியாதா, அப்படி ஒரு டெஸ்ட். அப்படி தெரியுமா தெரியாதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, யாராச்சும் ஒரு ஆள் நேராக போய் அந்த பெண்ணோட அப்பா அம்மாவிட்ட பேசி அவங்ககிட்ட பேசக்கூடிய முறையை வைத்து அவர்களுக்கு குழந்தை இருக்குமிடம் தெரிந்திருக்கிறதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். எப்படி பார்க்குறது? அவங்க அப்பா அம்மாட்ட பேசணும். எப்படி பேசுறது? அவங்க ஏற்கனவே போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போய் அதனால் அவங்க பயந்து யாரை பார்த்தாலும் பயம் பேச மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுங்கும்போது அப்போ தான் அந்த குழந்தையோட அப்பாட்ட நான் சொன்னேன், அதாவது எங்கள் கிளையண்ட்டிட்ட, ஒரு விஷயம் பண்ணுங்கள், நான் அமெரிக்கா வெளிநாடு கோர்ட்டுகளில் எப்படின்னா ஏதாச்சும் ஒரு பெட்டிஷன் போட்டு சம்மன் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அனுப்பணுன்னா அந்த அமெரிக்கா கோர்ட்லேயே என்ன பண்ணுவாங்க, எந்த அட்வொகேட் எந்த வக்கீல வந்து எந்த வழக்கறிஞரை நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னு அங்கே சொல்லணும் வெளிநாட்டு கோர்ட்டில். அப்போ அவங்க பேருக்கே சம்மன் கொடுப்பாங்க. அந்த வழக்கறிஞர் பேருக்கே சம்மன் கொடுத்து இந்த சம்மனை வந்து அவங்ககிட்ட போய் சர்வ் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வசதி ஏற்கனவே கனடாவில் இருந்த ஒரு வழக்குக்கு நான் அது மாதிரி வழக்கறிஞராக கனடாவை சேர்ந்த ஒருத்தருக்கு இதை செஞ்சுருக்கேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த கணவர்கிட்ட நீங்கள் நேராக அமெரிக்காவுக்கு போங்க, கோர்ட்டில் ஏதாச்சும் ஒரு பெட்டிஷன் இந்த வழக்கு சம்மந்தமாக குழந்தை சம்மந்தமாக உங்கள் விவாகரத்து ஆயிடுச்சு அவங்களுக்கு, இந்த பெண் இங்கே ஓடி வந்தோன்னா இங்கே விவாகரத்து கொடுத்துட்டான், ஏதாச்சும் ஒரு வழக்கை போட்டு ஒரு சம்மன் அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி ஆர்டர் வாங்குங்க அப்படின்னு. அவர் எப்படி வாங்குறதுன்னு, அதான் அந்த குழந்தையும் வந்து அங்கே தேடணும், அங்கே இல்லை, இப்போ மறுபடியும் அங்கே வந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது, அதனால் மறுபடியும் அந்த குழந்தைகிட்ட ஒப்படைக்க சொல்லி சம்மன் போடுங்க அப்படின்னு கேளுங்க. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப செலவாக இது செய்யுங்க. இன்வெஸ்டிகேஷனில் டிடெக்டிவ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா இது ரொம்ப யூஸ் ஆகும். எதுக்குன்னு கேட்டார், நான் வந்து அவங்க அப்பாட்ட பேசணும், அவங்க அம்மாட்ட பேசணும். நான் நேராக உள்ளே போய் பேசுகிறதுக்கு ஒரே வழி, சட்டப்படி ஒரு சம்மன் அவங்க அப்பாவுக்கு போயிடுச்சுன்னா அதை எடுத்து நான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா அவரோட பேச முடியும். இதுதான் முதல் பிள்ளை இந்த வழக்குக்கு நாங்கள் போடும் பிள்ளையார் சுழி, இதுதான் பிள்ளையார் சுழியை போட்டால் தான் முடியும் பண்ணணுன்ட்டேன். சரி, அப்புறம் அவர் போய் அமெரிக்காவுக்கு போய் அங்கே ஏதோ ஒரு பெட்டிஷனை போட்டு இந்த மாதிரி திருப்பி அந்த வீட்டில் இருக்காங்க அவங்க ஒரு சம்மன் அனுப்புங்க அப்படின்னு ஒன்று என் பேரை போட்டு அமெரிக்கன் கோர்ட்டில் சம்மன் இஷ்யூ பண்ணாங்க. அப்போ அந்த சம்மன் எனக்கு அவர் அனுப்பி வச்சுருந்தார். அப்போ நான் நீங்களும் இங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த சம்மனை எடுத்துகிட்டு அந்த பெண் வீட்டுக்கு போனேன் சர்வ் பண்ணணும். அப்போ உள்ளே போனோடனே நான் அட்வொகேட் யூனிஃபார்ம்லாம் போட்டு போனேன், இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. உள்ளே போனோடனே அமெரிக்காவிலேருந்து கோர்ட் அனுப்பிய சம்மன் அவங்க அப்பா கதவை திறந்தார். அனுப்பி நான் வழக்கறிஞர் வந்திருக்கேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோர்ட்டு வந்து எனக்கு உங்கள் பெண் உங்களுடைய பெண்ணுன்னு நினைக்கிறேன் உங்கள் பேருக்கு ஒரு சம்மனை நேராக போய் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு, ஆர்டரை பாருங்கள், இந்த சம்மனை அவங்ககிட்ட சர்வ் பண்ணணும், நான் உள்ளே வந்து பார்க்கணும் அவங்க இருக்காங்களான்னு. நான் அவர் கதவை திறந்து வாங்க உட்கார வச்சு பேசினார். அப்போ சொன்னார், என் பெண் இங்கே இல்லை, குழந்தைண்ணா ரெண்டுமே இல்லை, நீங்கள் வேணா எல்லா இடமும் தேடி பார்த்துக்கங்க அப்படின்னு. நாங்கள் தான் ஏற்கனவே ஆளுங்களை வச்சு பார்த்துட்டோமே, டிடெக்டிவ் இதில் உள்ளே இல்லை, அதனால் எனக்கு சரி தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்தேன். என்ன பிரச்சனை உங்கள் உமா பொண்ணுக்கு, ஏன் ஒரு இந்த மாதிரி போய் மாட்டியிருக்கீங்க அப்படிங்கும்போது, என் பெண்ணு வெளிநாட்டில் இருந்தால் அவங்களை காதலிச்சா, எங்கள் கம்யூனிட்டி அவங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கம்யூனிட்டி, எங்கள் கம்யூனிட்டி, நாங்கள் நாயுடு தெலுங்கு பேசுவோம், அந்த பையனும் நான் ஆந்திராவை சேர்ந்த நாயுடு, அமெரிக்காவில் இருந்திருக்கான், என் பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவ, அவனும் டிவோர்ஸ் ஆனவங்க, சரி இவனை கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி பப்பில் பார்த்து விருப்பப்பட்டு என் பெண் அங்கேருந்து சொன்னான், அப்பா இவர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு, அதனால் நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோமா கல்யாணம் பண்ணிக்கோமான்னு சொன்னேன், நாங்கள் மாப்பிள்ளைய கூட பார்க்கல, இந்த பெண்ணை சரி சொன்னாங்கிறதுக்கு பண்ணோம், இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், இந்த குழந்தைன்னா அவளுக்கு உயிராக இருக்குது, அந்த பையனும் வந்து குழந்தை வேணுங்கிறான், கோர்ட்டு இருந்தால் ஆர்டர் வாங்கி என்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, என் பொண்ணு என்கிட்ட இல்லையே, என் குழந்தை என்கிட்ட இல்லையே அப்படின்னு அப்படி பேசும்போது, நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து 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 ஒரு அரை மணி நேரம் பேசும்போது நான் கண்டுபிடிச்சேன், இவருக்கு
பெண்ணும் குழந்தையும் வீட்டில் இல்லை, அது உண்மை. ஆனால் இவருக்கு பெண்ணும் குழந்தையும் இருக்கிற இடம் தெரியும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து கண்டுபிடிச்சி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இவருக்கு தெரியும் இருக்கிற இடம். அப்போ இவர்கிட்ட உண்மையை வரவழைக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் இவர் போட்டு குழந்தைகள் கேஸுக்கெல்லாம் அடிக்க முடியாது. போலீஸ்காரங்க தான் விட்டாங்க, நீ எங்கே இருக்கீங்களோ எங்கே இருக்கிற இடத்த சொல்லுங்கள், நாங்கள் இப்போ குழந்தைகளுக்கு தரணும். போலீஸ்காரங்களும் கைவிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, இவருக்கு தெரியும். அப்போ இவர்கிட்டருந்து உண்மையை வரவழைக்கணும். உண்மையை எப்படி வரவழைக்கணும், அடித்து இது பண்ணி பண்ண முடியாது, வற்புறுத்தி அவரை மிரட்டி பண்ண முடியாது. அப்போ அவருக்கு தெரியாமலேயே அந்த குழந்தை இருக்கும் இடத்த வந்து அவர் வாயால் சொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான் சம்மன் அனுப்புகிறது. நான் உள்ளே போகிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. சம்மன் என் மூலமாக அனுப்பி நான் உள்ளே போய் பேசிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஓவர். டிடெக்டிவில் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அவர் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும் அவருக்கே தெரியாமல். ஏன்னா அவருக்கு பயமுறுத்தி இது பண்ணி வரவழைக்க முடியாது. அதனால் அவருக்கே தெரியாமல் அவர் அந்த உண்மையை சொல்லணும் வெளியில். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் யோசித்தேன். யோசித்ததுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன், சரி நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். என்ன என்னன்னு கேட்டார். மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்னென்ன இந்த இப்போ எங்கள் குழந்தைய அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவிட்ட வச்சுருக்காங்கன்னு கொடுங்க. அவர் சொன்னார், நான் போகவே மாட்டேன் ஸ்டேஷனுக்கு. ஏற்கனவே கமிஷனர் சொல்லியே அவங்க சொல்லி விட்டாங்க, இங்கே இல்லை, இருக்கிற இடம் தெரிஞ்சால் என்கிட்ட வாஸ் காமிச்சிடன்ட்டாங்க. அதனால் நீ இனி எங்கே போனால் அவங்க பவளை அவங்க என் மான மரியாதையை போய் அவங்க கண்டுபிடி எல்லாம் பேசுகிறாங்க, கோபப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று. சரி, நீங்கள் முதல்ல வந்து மென் போலீஸ் ஸ்டேஷனில் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, ஆண்கள் ஆண் காவல் நிலையத்தில். மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே ஒரு பெண் காவல் நிலையம் இருக்குது, இந்த தடவை பெண் காவல் நிலையத்தில் கொடுங்க, அவங்க ஆண் காவல் நிலையத்திலலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதோட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனோ ஏதோ ஒன்று பிடிச்சி அவங்ககிட்ட வந்து இது பண்ணி, அவங்க அப்பாவை மறுபடியும் ஃபோன் நம்பரை கொடுங்க, அவங்க கூப்பிடுவாங்க அவங்க அப்பாவை கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு. ஸோ விசாரிச்சுட்டு அனுப்பட்டும், இது மட்டும் செஞ்சால் போதும். சார், விசாரிச்சு தான் அவங்க இல்லைன்ட்டார், இல்லைன்னே திருப்பி சொல்லட்டும். இல்லைன்னு திருப்பி சொல்லி என்ன பிரயோஜனம், குழந்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க, அது உங்கள் வேலை இல்லை. நான் சொன்னேன், அது உங்கள் வேலை, நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. திருப்பி புகாரை கொடுங்க உமன் போலீஸ் ஸ்டேஷனில், திருப்பி கூப்பிடட்டும். இது வந்து இப்போ ஃபேமிலி கோர்ட், குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு, உமன் போலீஸில் கொடுக்கலாம், கொடுங்க. அவர் திருப்பி உங்கள் மாமனாரை கூப்பிடட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேங்கிறத நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நான் சொன்னதை செய்யுங்கன்னொன்னே என்கிட்ட நிறைய வாக்குவாதம் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப வெறுப்பாக, என்ன பண்ணுறது நீங்கள் திருப்பி இதே பண்ண சொல்லி, நான் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு அவர்கிட்ட சொல்லலை, நான் சொல்கிறத செய்யுங்கன்னு. ஸோ அவர் என்ன பண்ணார், மறுபடியும் போய் அங்கே போய் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கொடுத்தா இப்போ என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் காவல் நிலையமே எப்படி வச்சாங்கன்னா, பெண்களுக்கான பிரச்சனைகளில் வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து ஒரு அணுகுமுறை நல்லாயிருக்கும், ஒரு பரிதாபத்தோடு பெண்களை வந்து பார்ப்பாங்க, அவங்களும் பெண்களாக இருக்கிறதுனால. அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பெண் காவல் நிலையங்கள்ங்கிறது இந்தியா இப்போ தமிழ்நாடு பூரான் திறந்தாங்க. ஆனால் ஒரு மனசுக்கு சங்கடமான விஷயம் என்னென்னா, பெண்கள் மேலே ஆண்கள் காட்டுற அனுதாபத்தை விட கொஞ்சம் கூட பெண் காவலர்கள் வந்து பெண்கள் மேலே காட்டுறது இல்லை. உள்ளே போனாங்கன்னா அரட்டுறது, அவங்கள திட்டுறது, அவங்க உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பெண்கள் வந்து பெண் காவலர்களை பார்த்தே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் உள்ளேருந்தே பார்த்துருக்கேன், ஆண் காவலர்களை விட பெண் காவலர்கள் லஞ்சம் வாங்குறதுல ரொம்ப அதிகம் லஞ்சம் வாங்குகிறாங்க. நம்ம எதுக்காக பெண் காவல் நிலையத்தை கொண்டு வந்தோமோ அதனுடைய பர்பஸ் கரெக்டாக ஆச்சா, நிறைவேறிச்சான்னா நிறைவேறலை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு வல்கராக பேசுவாங்க, கோபமாக பேசுவாங்க. அந்த பெண்கள் போனாங்கன்னா அவங்களை அங்கே உட்காரு இங்கே உட்காருமாங்க. ஸோ இவர் போகும்போது இவருக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் அவருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, அவங்கெல்லாம் லஞ்சத்தில் ரொம்ப பிரபலமானவங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் மாமனாரை ஃபோன் போட்டு கூப்பிடுங்க, வேறு ஒன்றுமே வேணாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு போனோடனே அவங்க இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, உடனே அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அந்த ஆளை கூப்பிடுங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க, அந்த ஆளை கூப்பிடுங்க ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னொன்னே, உமன் போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி, சார் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்குறாரு. உங்கள் பொண்ணையும் குழந்தையும் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னு நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாச்சுமா, அது தெரியாது சார், ஃபோன் கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னுறாங்க. உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி
வக்கீல் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் மாம்பழத்துக்கு வர்றார். வந்தவுடனே நான் சொன்னேன் இவர்கிட்ட ஹஸ்பண்டை, வேறு ஒன்றும் அவங்க மாமனாரெல்லாம் பயமுறுத்தாதீங்க, அவரை மிரட்ட சொல்லாதீங்க, அவர் சும்மா வந்துட்டு போனால் போதும், எனக்கு அவர் பாவம் அப்பாவி வந்துட்டு போனால் போதும், நீங்கள் எதுவும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டேன் முதையே. அதனால ஒரு ஒன்றுமே சொல்ல அங்கே இருந்தார். அவங்க கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு என்னங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சார், ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சரி கொடுத்தாங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க, இப்போ வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறார், இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னார், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னார். அப்படியா, சரி எழுதி கொடுங்க, வீட்டில் இல்லைன்னு அவர் எழுதி கொடுக்குறாரு. என் பொண்ணும் பொண்ணும் குழந்தையும் என் வீட்டில் இல்லை, இது பொய்யான புகார். அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டு என்ன சார் போய் இல்லைங்கிறாரு, நீங்கள் ஏன் சார் உயிரை வாங்கலைங்க போங்க சார் அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சிடறாங்க. இவர் வந்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் என்னென்னமோ சொன்னீங்க, இல்லைன்னு திருப்பி என்ன அனுப்பிட்டாங்க சார், இதில் என்ன என்ன எதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புனீங்கன்னு. அமைதியாக இருங்க, நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊரை சுற்றி பாருங்கள், அப்புறம் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் கழித்து அவரை கூப்பிட்டோம். உங்கள் பையன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சாச்சு,